இந்த சில்கோர் அடிக்காரன் காளியம்மா வீட்டுக்கு ஓயாம வந்து போறானே என்ன விஷயம்? இதா காளியம்மாவுக்கு சீக்கிரமா குழந்தை பிறக்கட்டும்டா. அப்படியா? அது மேல ஒரு கண்ணா. என்னடா வரட்டிலவே இருக்கற? பேசாம புள்ளு புடுங்கற மாதிரி கையிலே புடுங்கடா. இந்த ஏரி இது. ச சோனன் ஒரு கேனே சாண புச்ச போய்ஸ் அப்படி. டேய் 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 டேய். யாரடா சாண புச்ச சரியில்லைங்கற? என்ன சொன்னப்ப நீ? கத்தி உனக்கு பிடிக்கலன்னு சொல்றா? வெண்டரு போடாங்க முறப்பிரகாரம் செய்யும் தெரியும் மூஞ்சி முகரை. ஏடா எம்ஜிஆர் கத்தி பிடிச்சு பாத்துக்கானிச்சு பாத்துக்கடா. அப்படி அடிக்கிறா என்னடா கத்திய கையில வச்சுட்டு மூஞ்சில விளாடுறீங்க? பேசுறான் பாருப்பா பேச்சு ஏன் பழப்ப போய் தப்பா பேசுறா? ஐயோ அப்பாய பாருப்பா வேடிக்கை படுறா. என்ன பண்ண போற? செய்யும் பண்ண போறேன். யாருக்கு? ஏன் உனக்குதான் போய் வேலையா படுறா? இங்க பாரு கத்தி கையில வச்சிருக்கேன் போதே கத்திலேயே சேனை ஊத்தி சோனைன்னு பேரு வச்சு சாண பிடிக்க அனுப்பியிருக்கா. அதனால பயப்படாத, என் பிழப்பு வெறும் சாண மட்டும் இல்ல, சேவிங்ல இருந்து கத்திங்க இருந்து சென்ட்ரிங்க வரைக்கும் எங்களுக்கு தெரியுமா? சென்ட்ரிங்னா என்ன? அப்படின்னா யாருக்கு இருக்கு? திரும்ப ஆட சும்மா இருப்பா, தைரியமா இருப்பா. இரியா சும்மா இருக்கிறதா? என்னடா அது நத்தம்? அது ஏன்டா நத்தம் திண்டுகள் ஏன் மூஞ்சில இருந்து வருது? இல்லப்பா கத்தி அங்கதானே வச்ச, ஒண்ணுமில்ல பிரச்சு. கத்தியில ஒரே ஒரு பாயிண்ட், பதம் கம்மி. அப்படிதான் ஒரு பாயிண்ட் இல்லப்பா, ஏழு எட்டு பாயிண்ட். உன்னை கேட்டாரா? அவரு கேட்டாரா? என்ன சின்ன பிரச்சனமா இருக்கு ஆஸ்கல்? ரொம்ப அதிக பிரச்சனமா போய் இருக்கு. ஓகே எங்க போறீங்க? ஏமா வர இல்ல இல்ல. ஓகே நான் இருக்கல உனக்கு. சும்மா பாயிண்ட் 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 பாயிண்ட். திரும்ப பக்கம் அப்படி இரு. ஐயோ அதான் சொல்லி எட்டு பாயிண்ட். டேய் ஏண்டா நீ பாயிண்ட் வச்சு ரம்மி விளையாடுறதுக்கு ஏன் மூஞ்சி தான் கிடைச்சாடா? குடும்பம் கலெக்டரே வந்து காலில் விழுந்து காசு கொடுத்தாலும் கை நீட்டி வாங்காதுங்க. கிட்டத்தட்ட என்ன மாதிரி தோனே அந்த குடியார போயிருக்கானே யாரு? அவன் தான் அந்த மாட்டு தர கலைஞ்சியம். ஆமா ஆமா, அவனும் சமுத்திரமும் சேர்ந்து தண்ணிய போட்டு கலெக்டர்கிட்ட போய் பணத்தையும் பட்டாயம் கேட்டு தகராறு பண்ணிட்டான்ல. கலெக்டர் தகராறு பண்ணிட்டாங்களா? ஆமாண்ணே. ஏண்டா யார் வீட்டு சொத்துக்கு யாரா பட்டா போடுறது? அன்னைக்கு அந்த இடத்துல நான் இருந்திருக்கணும்டா. அவன் முகர கட்டிய சாணக்கல்ல வச்சு மீனை உரசுற மாதிரி உரசி உப்பு கட்டம் போட்டு காய போட்டுருப்பேன். அவன் நல்ல நேரம் அங்க இல்ல. இப்ப ஒண்ணு கட்டு போலடா. அவன் எங்க இருந்தாலும் கூப்பிடா 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 கூப்பிடா. யார் வந்துக்கா? கலெக்டரா? அவர் எதுக்கு இங்க வர்றாரு? நீங்க தேடிக்கிறீங்களே அவர் தான். பாப்பா பெருமாள். பெருமாளா? இல்ல பேர் மருந்து பத்தி என்ன? இந்த பக்கம் சம்பட்டிக்கு சாண பிடிக்க வந்தேன். சம்பட்டிக்கு எப்படிப்பா சாண பிடிக்க முடியும்? என்ன சொன்ன? என்ன சொன்ன? கலெக்டர் நம்பி பணம் தர மாட்டேன்னு சொல்லிட்டாரு. உனக்கு தலைவர் ஜில்லா எந்திர முடியுமா? அந்த கலெக்டர் அதை பத்தி பாத்துக்கிட்டு என்ன பிளேட்டே மாத்திர இல்ல பால் பாண்டி. என்னது பால் பாண்டி? ஐயோ மாமா வேட்டி அவுத்து விடுங்க மாமா, அசிங்கமா இருக்கு. வேட்டி இறக்கிவிட்டா ஒன்னே கொண்டு போயிருவாங்கடி. ஏற்கனவே கலர் வித்தியாசமா இருக்கு. யார் யாவே? எவனோ வெட்டி பயலா இருக்கு. மையா வெட்டி பயலா? அப்படித்தான் தெரியுது. அடியே இது காவாளிப்பை ஊரு. காவாளிப்பை ஊர்ல காவாளித்தனமா வேட்டி கட்டினாத்தான் கை பிடிச்சவன கடைசி வரைக்கும் காப்பாத்த முடியும். தெரியுதா? வேட்டி கட்டு வெயிட்டா இருந்தா தாண்டி அவன் விலகி ஓடுவேன். அசிங்கமா இருக்கா? ஆயிரம் ஐயா கூப்பிடுறாரு. எந்த ஐயா? அங்க வந்து பாரு யாருன்னு தெரியும். என்ன அவசரமா படத்துக்கு போறோம் போய்கிட்டு ஐயா கூப்பிடுறாரு கொய்யா கூப்பிடுறாருன்னு கிட்டு இருக்க? நர்ற முதல்ல அங்க வந்து பேசு. பாடி பாவா ஆறா இருந்தா தான் வா வா நர்ற வேகம். ஐயோ ஐயா வா சொல்லவே இல்ல கும்புற ஏட்டையா? நான் உனக்கு ஏட்டையாவா? ஐயா எங்க ஊர்ல காக்கி சட்டை போட்டு போறோம் ஏட்டையா நாயா கூப்பிடுவான்? உங்களை மாதிரி ஒசரமான அதிகாரிகளை பார்த்தல சாமி. ஆமா வேட்டிய முதல்ல எப்படி கட்டியிருந்த? முதல்ல இப்படிதாங்க. வேட்டிய முதல்ல எப்படி கட்டியிருந்த? இப்படியா கட்டியிருந்த? முதல்ல எப்படி கட்டியிருந்த?
ஒருவேளை இப்படி இருக்குமோ? ஏய் மொத கர்மே கேட்ற கட்டி தயா இப்படி கட்டி தயா இப்படி அப்படி இப்படி கட்டி தயா அதல போடுங்க ஐயா கண்ணா ராஸ்கல் சரி இப்ப எங்க போற படவடி படுத்து போறயா எம்ஜிஆர் படத்துக்கு சினிமாக்கு போகும்போது இந்த கட்டுனா திரும்பி வரும்போது எப்படி வருவே ஏமா உனக்கு அறிவு இல்ல நீ ஏன் சொல்ல கூடாது நான் அப்பவே சொன்னேங்க அவர்தான் கேட்கல ஏய் அங்க என்ன சும்மா பேசிக்கிட்ட யோ கான்ஸ்டபிள் அந்த வேட்டியை அப்படியே உருவி சரிங்க ஐயா ஏய் பண்றேன் ஐயா ஐயா இருக்கு ஐயா மடிப்புகளையாம எடுத்துறயா இங்க கசிஞ்சிருமியா ஐயா ஏய் இந்த கட்டுக்கு உனக்கு 4 இன்ச் இருந்தா போதாது ஐயோ கட்டரா எது இதுயா என் வண்டி தொடக்கி வச்சீங்க என்னங்க கட்டறங்கறல்ல இனிமே உன்னை இந்த பக்கம் பார்த்தேன் ஓடி போ ஓடி போ ஓடி போ ஐயா ஐயா யார்கே ஓடி போ ஓடி போ ஓடி போ ஓடி போ ஏய் 6 மாசமா நான் தேடி இருந்தேன் வரான் அண்ணா மாக்கியா அந்த வீச்சரோட சத்தம் இல்லாம குடுமா ஆத்தி வந்துட்டானா இவனை தான் நானும் தேடிட்டு இருந்தேன் ஏ புள்ள போச்சு வெட்டர்வா வெல்கம் பை எல்லாரும் ரெடி பண்ணு ஆளுங்களை பூரா ஆயுதம் வர சொல்லு ஏ தொப்பராசே அந்த அருவா கத்தி கோடாலி இருக்கிறது பூரா எடுத்துட்டு வாடா வந்துட்டாண்டா வந்துட்டாண்டா எல்லாரும் சொல்ற நான் தானே முதல்ல முதல்ல பட்டாளத்துல ஆக்கிற சாமான சாண புடித்தாண்டா மத்தவருக்கு ஏன்னா அவர் கொடுத்து 1 வருஷம் ஆகுது டேய் அவர் செத்து 6 மாசம் ஆச்சு செத்தே போயிட்டாரா ஆமாடா வெண்டர் என்னடா சாண கழிச்சு கொண்டு கொடுத்துட்டு இருக்க எங்கடா போன 6 மாசமா எங்க போன ஏன்டா ஒரு காயிறு வெட்ட முடியல ஒரு கடுப்புக்காரன் கழுத்தை வெட்ட முடியல எத்தனை தடவை வெட்டலாம் வெட்டலாம் பூரா விடிய காலையில இருந்து வீட்ல வந்து காப்பி செலவு காசு கேக்குறான் போலீஸ்காரன் பூரா வேலை இல்ல ரோட்ல லோலோ நடந்துட்டு இருக்கான் எங்கடா போன எங்க போன இரியா இரப்பா இரப்பா 18 படி கிராமத்துக்கு இந்த ஒரு கழுதா சுத்திக்கிட்டு இருக்கு ஆனா முதல்ல உணர்ந்து பேசு என்னமா பேசிக்கிட்டு இருக்கான் ஆ மலங்கனது மலங்காது வெட்டனது வெட்டாது துருப்பிடிச்சது துப்பு கட்டது அம்பிட்டுக்கு சாலை பிடிக்கலையோ என்ன துருப்பிடிச்ச உடனே வாய்க்கல விட்டு அப்புறம் நீ கூப்பிடாம ஊர்ச்சலம் பூரா கூட குமிச்சிருக்கல அப்புறம் என்ன கூற இப்படித்தான் விராலி பெட்டில விட்டு வாய்க்கு நேர விரல நீட்டி 5 விரல இறந்து விட்டு அன்ன கரண்டியா வச்சுக்க தெரியலாம் பூராத்தையும் மெண்டு துப்பிட்டா ஏன்டா அப்படி சர்க்க எடுக்கிற விரல் சமாச்சாரம்டா விளங்காத வேலை டேய் இந்த விரல் திருப்பல நீங்க வேற வச்சுக்கடா மம்முட்டி அது மலையாள நடிகர்ல இத சொன்னேயா இது பண்ணி சமாத்தான ஐயோ அக்கா பயிலா ஒரு லிமிட்ல பிரதேசி